ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் நல்ல டேஸ்டான அதே சமயம் நல்ல மொறுமொறுப்பான தேங்காய்பால் முறுக்கு வந்து எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்காக பேனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3/4 கப் அளவுக்கு உளுந்தை வந்து லைட்டாக வந்து வறுத்தெடுத்துக்கிறேன். உளுந்து வந்து சூடானா மட்டும் போதுங்க, நமக்கு வந்து கலர் வந்து மாறக்கூடாது. உளுந்து வந்து கலர் வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து முறுக்கோட கலரும் நமக்கு வந்து மாறிடும். நமக்கு வந்து முறுக்கு வந்து நல்ல வெள்ளையாக தான் வேணுங்க. அதனால் பாருங்கள், இந்த அளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்துச்சுன்னா நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உளுந்தை வந்து எடுத்துடலாம். இதை வந்து இந்த மாதிரி ஒரு தட்டுக்கு வந்து நம்ம மாற்றிடலாங்க. நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது அப்படியே ஆறிட்டே இருக்கட்டுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே பேனில் வந்து நான் அரிசி மாவை லைட்டாக வந்து சூடு பண்ணிக்கிறேன். நான் வந்து 3 கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேங்க. கடையில் வாங்கினா அரிசி மாவு தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். லைட்டாக சூடானா போதுங்க, அப்போ தான் நமக்கு முறுக்கு வந்து நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். இப்போ உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையான ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக வந்து நம்ம அரைச்சி சளிச்சு வந்து எடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள், நான் அரிசி மாவு வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். இதில் வந்து 3/4 கப் அளவுக்கு உளுந்து மாவு வந்து சேர்த்துருக்கேங்க. 3 கப் அரிசி மாவுக்கு 3/4 கப் உளுந்து வந்து கரெக்டாக இருக்குங்க. அடுத்ததாக தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஜாரில் பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு கூட வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி நம்ம வந்து வடிகட்டியில் வந்து வடிச்சுக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து பெரிய ஹோல்ஸ் இருக்கிற வடிகட்டியில் வந்து வடிச்சுக்கிறேன். இப்போ மறுபடியும் அந்த தேங்காவை சேர்த்து இதில் வந்து 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி நம்ம வந்து வடித்து எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் பால் சேர்த்து பிசைஞ்சு முறுக்கு செய்யும் போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க, நல்லா வாசனையாகவும் இருக்கும். இந்த தீபாவளிக்கும் நீங்களும் இந்த மாதிரி தேங்காய் பால் முறுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து கிடச்சிருக்குங்க. இதை மறுபடியும் சின்ன ஹோல்ஸ் இருக்கிற வடிகட்டியில் வந்து வடித்து இந்த மாதிரி நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து மாவு வந்து பிசைஞ்சிடலாங்க. மாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெண்ணெய் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கைகளால் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். நான் வந்து வெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக சூடான எண்ணெய் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா தேங்காய் பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரே டைமில் வந்து நம்ம வந்து விடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து விட்டுக்கலாங்க. மாவு வந்து ரொம்ப டைட்டாக பிசையாமல் ஓரளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சுக்கலாம். அப்போ தான் புளியறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் விட்டுமே எனக்கு வந்து மாவு வந்து ரொம்ப டைட்டாக இருக்குங்க. அதனால் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துட்டேன். மாவு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து முறுக்கு பொடியில் போட்டு நம்ம வந்து புளிஞ்சு எடுத்துடலாம். பொடியில் வந்து கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் வந்து தடவிட்டிங்கன்னா புளியறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. நான் வந்து 3 கன் இருக்கிற அச்சு வந்து எடுத்திருக்கேன். இப்போ மாவு வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து புளிஞ்சு எடுத்துடலாம். மீதி இருக்கிற மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணுங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு துணி போட்டு கூட நீங்கள் வந்து மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக தான் வருது. இதை வந்து இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து நம்ம வந்து புளிஞ்சு விட்டுடலாங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் வந்து புளிஞ்சு விட்டுடலாம். அந்த கடைசியாக இருக்கிறத வந்து நல்லா அழுத்தி விட்டுறணுங்க. அப்போ தான் முறுக்கு வந்து நமக்கு பிரியாமல் இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக முறுக்கு வந்து நம்ம வந்து சுற்றியாச்சு. இதை வந்து இப்படியே நீங்கள் வந்து கையில் எடுத்து எண்ணெயில் வந்து போட்டுடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கையில் எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நல்லா பெருசாக இருக்கிற அரிகரண்டிக்கு பின்னாடி நீங்கள் வந்து முறுக்கை வந்து சுற்றிட்டு அந்த கரண்டியோடு எடுத்து நீங்கள் அப்படியே எண்ணெயில் வந்து போட்டுடலாங்க. ஈஸியாக வந்து இருக்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி ஒரு 4 முறுக்கு நீங்கள் வந்து சுற்றி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நம்மளோட முறுக்கை வந்து நம்ம போட்டுடலாம். ஃப்ளேமை வந்து ஹையாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் பொறிச்சு வந்து எடுக்கணுங்க. நீங்கள் வந்து ஹையில் வச்சிங்கன்னா உடனே நமக்கு வந்து முறுக்கு வந்து செவந்து போயிடும். நமக்கு முறுக்கு வந்து நல்லா வெள்ளையாக வேணும்னா நீங்கள் வந்து பொறுமையாக வேக வச்சு எடுத்தால் தான் நமக்கு வந்து முறுக்கு வந்து நல்லா வெள்ளையாக வந்து கிடைக்குங்க. நீங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சா கூட முறுக்கு வந்து சீக்கிரமாக செவந்து போயிடும். உங்களுக்கு நல்லா சத்தால் அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நல்ல தேங்காய் பால் பணத்தோட நல்ல டேஸ்ட்டாக நல்ல மொறுமொறுப்பாக முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
நம்ம சேனல்லையே பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு செய்யக்கூடிய ஸ்வீட் அண்ட் காரம் ரெசிபிஸ் எல்லாம் போட்டிருக்கங்க. அதோட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.